அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆலேசுவல் ராஜ்குமார் சேனலேருந்து உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினம் கிறிஸ்மஸ் திருநாள். ஆகவே தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சமீபத்தில் சென்னையை உலுக்கிய மெக்ஸாம் புயல் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு. அது அதிகமாக வாகனங்களை பாதிச்சிருக்குது. இந்த வாகனங்களுக்குள் எப்படியெல்லாம் தண்ணி எங்கெங்கெல்லாம் போயிருக்குது, அதை எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ஜின்லேருந்து, அதாவது பல்சர் வண்டியில் என்ஜின்லேருந்து கலட்டப்பட்ட ஆயில், ஆனால் ஆயிலுக்கு முன்னாடி தண்ணி தான் ஒரு ரெண்டு லிட்டர் வந்தது, ஆயில் அதன் பிறகு தான் வருது, பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி பாதிக்கப்படுற வாகனங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட பதிவு இது. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம்தான் இதில் ஆயிலே வருது, இது வரைக்கும் தண்ணி தான் வந்துகிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்ஜினுக்குள்ளே இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வண்டி கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நாங்கள் வந்து வண்டியில் இங்கே தண்ணி வரும்னு தெரியும், அதனால் சைலன்சரை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டிட்டோம், அதனால் இன்ஜினுக்குள்ளெல்லாம் தண்ணி போலாங்க. எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் வண்டியை நகர்த்த முடியல, வீல் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, பிரேக் பிடிச்சிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய வண்டிகள் வந்து பாதிப்பு உள்ளாக இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது வாகனங்களை நிறுத்தும் பொழுது மேடான பகுதிகள்லேயும் தண்ணீர் உள்ளே புகாத அளவுக்கும் நிறுத்தலாம். அப்படி இல்லை, வேறு வழி இல்லை, எங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, இப்படி தான் நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர் போட்டு கட்டிடுறது நல்லது. இப்போ இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும் பொழுது பிரேக் ஷூ மேலே ஒட்டப்பட்டிருக்கிற அட்டை உடஞ்சி வீலில் மாட்டிக்கிச்சு, அதனால் வண்டி நகரலை. இது ஒரு வண்டியிலேருந்து எடுக்கப்பட்ட பெட்ரோல், ஆனால் பெட்ரோல் இல்லை, பெரும்பகுதி தண்ணி தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். என்னடா எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாகனம் என்பது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிற வண்டியே தான். அப்போது அதை நம்ம பாதுகாப்பாக மிகவும் பத்திரமாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் தண்ணி நிறையா போயிருக்கு. ஒவ்வொரு வாகனங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கிட்டத்தட்ட ஒரு 60 வாகனங்களை நாங்கள் சரி செய்து கொடுத்துருக்குறோம். இப்போ அதன் அனுபவத்தை உங்களோட பகிர்றதில் மிகுந்த மகிழ்ச்சி, அதுவும் இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் பகிர்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி பாதிக்கப்பட்ட வாகனங்களை எப்படி சரி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வண்டியில் பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பெட்ரோலில் தண்ணி கலந்துருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு பெட்ரோல் டேங்க் கழட்டி க்ளீன் பண்ணணும். பெட்ரோல் டாப், ஃபியூல் கேஜ் கழட்டி க்ளீன் பண்ணணும். கார்பரேட்டர், த்ராட்டில் பாடி வண்டியாதுன்னா த்ராட்டில் பாடி கழட்டணும். கார்பரேட்டர் வண்டியாதுன்னா கார்பரேட்டர் கழட்டிடணும். சைலன்சர், ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக், சிடி யூனிட், ஸ்டார்டர், அதாவது காயில் ஸ்டார்டர் பிளேட், எல்லாத்தையுமே கழட்டிட்டு க்ளீன் பண்ணணும். ரெண்டு வீலை கழட்டி க்ளீன் பண்ணணும். சுவிட்சிலெல்லாம் நல்லா காற்று பிடிச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். சிடி யூனிட் காயிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். வண்டியில் இருக்கிற வாகனத்தில் இருக்கிற பெட்ரோலை சுத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக பெட்ரோல் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இன்ஜினில் ஆயில் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஓட விட்டுட்டு ஆயிலோட கலர் மாறியிருக்காங்கிறத உறுதிப்படுத்திட்டு மறுபடியும் கழட்டி மாற்றணும். இது மாதிரி ஒரு 3 முறை செய்யணும், அல்லது கலர் மாறுற வரைக்கும் செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை தவிர்த்தரலாம். செயின், பைக்காக இருந்தால் செயின், ஸ்கூட்டராக இருந்ததுன்னா கிளச்சு, பெல்ட்டெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும். ஆயிலை ஃப்ளஷ் பண்ணும் பொழுது ஒரு 3 தடவைக்கு மேலே ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏர் ஃபில்டர் பூஸ் போடணும், ஃப்ளக்கு பூஸ் போடணும். இதெல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு பிரேக் ஷூ கம்பல்சரி மாற்றணும். பிரேக் கேபிளோ ஆக்சிலேட்டர் கேபிளோ தண்ணி போயிருக்குது, டைட்டாக இருக்குன்னா மாற்றிடலாம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அளவுக்கு இந்த வேலையை பார்த்து ரெடி பண்ணிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் 3 தடவை ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஆயிலோட கலர், அதில் உள்ள செரிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்மஸ் திருநாள் அன்னைக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உள்ள எல்லோரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். இதில் எவ்வளோ செரிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய புரிதலுக்காக. அடுத்த முறை இது மாதிரி வண்டி பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சரி செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.